அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீமான ஆண் ஒருவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை முதல் திருமணம் செய்துள்ளார். இப்போது முஸ்லீம் அல்லாத பெண்ணுடன் திருமணம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். இப்போது முஸ்லீமான அந்த முதல் மனைவி என்ன செய்ய வேண்டும்? ஹுலா கொடுக்க வேண்டுமா அல்லது கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக துருநடத்தை உள்ள கெட்ட நடத்தை உள்ள ஒரு கணவனை பொறுத்தவரையில் அவரோட கண்டிப்பாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. அவரை திருத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும், மார்க்க உபன்யாசங்களை செய்து பார்க்க வேண்டும். அவர் திருந்தவில்லை என்றால் அவரை விட்டு இப்படியான சந்தர்ப்பங்களில் விபச்சார வாழ்க்கை வாழக்கூடிய ஒருத்தரோடு கண்டிப்பாக வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. அப்படி வாழ்வோரை விட்டும் பிரிந்து செல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. நபீலா செல்லல்லா அலிஸ்லாம் இடத்துல வந்து ஒரு மனிதர் சொல்கிறார், யார் ரசூலல்லா, என்னுடைய மனைவி கெட்ட நடத்தை உள்ளவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது நபிகார் அவரை விவாகரத்து விட்டுவிடு அப்படின்னு சொன்னார்கள். அப்போ அவர் சொல்கிறார், நான் அவளை அதிகம் நேசிக்கிறேன் யார் ரசூலல்லா என்று சொல்கிறார். அது சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், லா தருத்து, அதாவது எந்த ஆண் அவளை தொட்டாலும் அவள் அதை அவள் தட்டி விடுவதில்லை. அதாவது எந்த ஆணோட வேண்டாலும் தவறாக நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருக்கிறாள் என்று தான் அவர் முறைப்பாடு செய்கிறார். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளை விவாகரத்து செய்துவிடு அப்படின்னு சொல்கிறார்கள். அப்பொழுது வந்த மனிதர் சொல்கிறார், இல்லை எனக்கு அவளை அதிகம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் நீ அவளோடு வாழ்ந்து கொள் அப்படின்னு சொன்னார். இந்த செய்தியை வைத்து நாங்கள் பார்க்கும்போது கெட்ட ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆணை நாம் ஹுலூ செய்து கொள்வதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் அவரை விட்டு வாழ முடியாது, என்னுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று நீங்கள் கருதினால் சேர்ந்தும் வாழ முடியும். அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறார்.